2019 December 31. நம்மள மாதிரி தான் எல்லா நாட்டிலையும் எல்லா மக்களும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு புது வருஷத்தை வெல்கம் பண்ணுறதுக்காக பயங்கரமான ஒரு பிளான்ஸோட இந்த பீச்சுக்கு போகலாம், அந்த பீச்சுக்கு போகலாம், இங்கே செலிப்ரேஷன் நல்லாயிருக்கும், இல்லைனா கோவில் சர்ச்சு மாஸ்க் இப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு பிளானில் இருந்திருப்பாங்க. எதுக்குன்னா ஒரு புது வருஷம் 2020 வெல்கம் பண்ணுறதுக்காக. அந்த செலிப்ரேஷன் எல்லாமே எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டிலையும் ரொம்பவே நல்லா தான் முடிஞ்சுது. பட் ஆனால் ரொம்ப நாளைக்கு நிலைக்கல. ஏன் அப்படின்னா January 3 சைனாலேருந்து ஒரு கால், WHO போகுது ஒரு அலர்ட் கால். என்ன கால் இருந்துச்சு அப்படின்னா, இந்த சைனாவில் ஊஹான் சிட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து கொஞ்சம் மக்கள் வந்து அட்மிட் ஆகியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, நிமோனியா மாதிரி ஒரு கேஸ் ஒன்று இங்கே வந்திருக்கு. நிமோனியானா உங்களுக்கே தெரியும், விச் இஸ் அ ரெஸ்பிரேட்டரி டிசீஸ். இதே மாதிரி கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய அவுட் பிரேக் ஆகி அதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சி கடைசியில் டோட்டலாகவே அதை எராடிகேட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அதுக்குள்ளே நிறைய உயிர்களையும் இழந்திருந்தாங்க. ஸோ உடனே WHO என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, January 3 அன்னைக்கு அதுக்கான மெடிசன் தயாரிக்கிற வேலையில் இன்வால்வ் ஆகுறாங்க. பட் 2 days கழிச்சு January 5 இந்த யூஎஸ்எஸ் சேர்ந்த CDC வந்து இந்த கேஸ்க்குள்ளே இன்வால்வ் ஆகுறாங்க. CDC மீன்ஸ் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல். இவங்க இந்த ரிசர்ச் பண்ணுறாங்க, இந்த டிசீஸ் எப்படி இந்த ஊஹான் சிட்டியில் பரவுச்சு, எந்த இடத்துலேருந்து பரவுச்சுன்னு ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணும்போது அவங்க கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீ ஃபுட் மார்க்கெட் இருக்குது அந்த ஊஹான் சிட்டியில். அந்த இடத்துல தான், இப்போ நீங்கள் இது கரெக்டாக புரிஞ்சுக்கணும்னு ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, ஏழாம் அறிவில் அந்த வில்லன் வந்து ஒரு நாய்க்கு ஒரு இடத்துல ஒரு ஊசி போடுவார் இல்லையா, அந்த இடம் மாதிரி தான் சைனாவில் இருக்க அந்த ஊஹான் சிட்டியில் இருக்க அந்த சீ ஃபுட் மார்க்கெட் அங்கேருந்து தான் பரவுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அது அலர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே 2 days January 7 ஃபர்ஸ்ட் டெத் இன் சைனா. 63 ஏஜ், அதாவது ஒரு 63 மதிக்கத்தக்க ஒருத்தர் வந்து இறந்து போகிறாரு அதே ஊஹான் சிட்டியை சேர்ந்தவங்க. என்னது டெத்தா, இது சாகடிக்க கூட செய்யுமா அப்படிங்கிற ஒரு அலர்ட் ஆகிறதுக்குள்ளார சைனாவும் இந்த யூஎஸோட CDC சேர்ந்து ஒரு முடிவு பண்ணாங்க. முதல் விஷயமா இதை பரவறதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அலர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அது ரொம்ப டைம் இல்லை, January 13 நடந்து 2-3 ஃபஸ்ட்டு கேஸ் அவுட் சைட் சைனா ரெஜிஸ்டர் ஆகுது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தாய்லாண்டில். ஸோ ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, சைனா எங்கே இருக்குது, தாய்லாண்டு எங்கே இருக்குது, எப்படி இது பரவுச்சு அப்படிங்கும்போது, சரி ஓகே பரவிடுச்சு, பட் வி ஹாவ் டு ஸ்டாப் இமீடியட்லி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக சைனா கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இது எப்படி சைனா விட்டு வெளியில் பரவுச்சு, அதுவும் தாய்லாண்டுக்கு இவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸில் இருக்கிற அந்த கண்ட்ரிக்கு எப்படி பரவுச்சு அப்படின்னு யோசித்து திரும்பி பார்க்குறதுக்குள்ளார January 16 ஜப்பானில் பரவுது. ஃபஸ்ட்டு கேஸ் ஜப்பான் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, எங்கள் ஊரில் ஒருத்தருக்கு இதே மாதிரி ஒரு சிம்டம்ஸோடு ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்காரு அப்படின்னு. வாட், ஜப்பான்லையா அப்படின்னு யோசிக்கிறக்குள்ள January 20 சவுத் கொரியா. என்னது சவுத் கொரியாவா அப்படின்னு யோசிக்கிறக்குள்ள January 21 யூஎஸ்ஏலேயே ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருது. இப்போ தான் பெரிய சீரியஸ் கண்டுபிடிக்கிறாங்க, நோ இது எங்கேயோ வேர்ல்டு ஃபுல்லாக பரவ ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, இவ்வளோ கண்ட்ரிஸில் இவ்வளோ சீக்கிரம் பரவுதுன்னு சொன்னோடனே ஃபஸ்ட்டு டைமாக நார்த் கொரியா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பார்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி அலர்ட் பண்ணுறாங்க, விச் இஸ் அ நேஷனல் எமர்ஜென்சி. இப்படி நேஷனல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து ஒரு பெரிய அலர்ட்டாக மாற்றினதுக்கப்புறம், பட் இந்த மாதிரி ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போதே டெத் கவுண்ட் 1 to 17 மாறிச்சு, அஃபெக்டட் நம்பர்ஸ் 550 கவுண்ட்டு இன்க்ரீஸ் ஆச்சு. சைனாவுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், இவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோ பேர்த்துக்கு பரவுது, 17 டெத் கவுண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு யோசிக்கும் போது தான் உள்ளே வந்தாங்க WHO. அவங்க உள்ளே வந்துட்டு சின்னதாக ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, எஸ் இது ஒரு எமர்ஜென்சி தான், பட் இது வேர்ல்டு எமர்ஜென்சியெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா, இது பரவலையான இன்னும் கண்டுபிடிக்கப்படல. ஏன் அப்படின்னா, சைனாவில் ஒரு இன்ஃபெக்ஷன் அண்டு தாய்லாண்டில் ஒரு இன்ஃபெக்ஷன், ஜப்பானில் இப்படி வந்து தனித்தனியாக தான் பரவிட்டு இருக்கும், விச் இஸ் வெரி லாங் அண்ட் டிஸ்டன்ஸ். இது பரவுறதுக்கு எதுக்கோ வாய்ப்பு இல்லை, ஆனால் இது ஒரு எமர்ஜென்சி விச் இஸ் நாட் அ குளோபல் எமர்ஜென்சின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்படி அனௌன்ஸ் பண்ண கொஞ்ச நாளில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெத் கவுண்ட் 17 57 மாறிச்சு, 57 361 டெத் கவுண்ட்ஸ் ரெஜிஸ்டர் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இதோட சீரியஸ்னஸே வேறு லெவலுக்கு மாற ஆரம்பிச்சது. இந்த டைமில் தான் சைனாவில் ஒரு டெத் ரொம்பவே பேசப்பட்ட ஒரு டெத்தாக மாறிச்சு. அது யாருன்னா டாக்டர் லீவிங் யங் அப்படிங்கிறவர். இவர் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த கொரோனா வைரஸ் அவுட் பிரேக் ஆரம்பித்தோடனே அதில் ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணி WHOக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது இவர் தான். இவர் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசீஸ் பர்டிகுலர் டிசீஸ் சார்ஸ் வகையை சேர்ந்த ஏதோ ஒரு டிசீஸ், இது அந்த அளவுக்கு அவுட் பிரேக்கை கொடுக்கக்கூடியது, விட் இஸ் வெரி டேஞ்சரஸ்ன்னு அப்போவே அலர்ட் பண்ணார். அவர் டெத் ஆனதுக்கப்புறம் அவரை சைனாவே ஒரு ஹீரோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க, ஹீரோ ஆஃப் சைனாவாக மாறினார். இந்த டைமில் டிசீஸ் பரவி இந்த நேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, இவ்வளோ கண்ட்ரீஸ்க்கு அதுக்குள்ளே பரவி இருந்துச்சு. அப்போ தான் WHO 2nd கூடுறாங்க, கூடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, இந்த டிசீஸ் அஃபீஷியலாக நாங்கள் ஒரு பேர் கொடுக்குறோம், COVID-19 அப்படிங்கிற அந்த பேரை வந்து இந்த கொரோனா வைரஸ்க்கு கொடுத்தாங்க. இது கொடுத்து முடித்த அந்த நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா தான் உள்ளே வராங்க இட்டாலி. இட்டாலியிலையும் முதல் கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது. அன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா February 29.
மொரோக்கோ, லெபனான் இப்படி வந்து எல்லா கண்ட்ரிக்கும் பரவ ஆரம்பிச்சது. இது எப்படி இப்படி பரவுது, இவ்வளோ ஊருக்கு இந்த ஃபாஸ்ட்டில் பரவுது அப்படின்னால அலர்ட் ஆகிட்டு இருக்கும்போது தான் ட்ரம்ப் முதல் முறையாக ஒரு பேட்டி கொடுக்குறாரு. ஒரு ஃபண்ட் ஒன்று அலோகேட் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த மருந்தெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்ண சொல்லிட்டு அவர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. கூடவே இன்னொன்னு சொன்னார், டு நாட் ட்ராவல் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அமெரிக்காவில் இருக்கிற எல்லா ஏர்போர்ட்ஸையும் அவுட் கோயிங் இன்கமிங் எல்லா பேசஞ்சர்ஸையும் ஸ்டாப் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு உள்ளே வரவங்க யாராக இருந்தாலும் டெம்பரேச்சர் செக் பண்ண ஆரம்பித்தாங்க. இதை வேர்ல்டு ஃபுல்லாக கடைப்பிடிக்க ஆரம்பித்தாங்க. இப்படியெல்லாம் எல்லா பவுண்ட்ரிஸையும் லாக் பண்ணுற அந்த டைமில் ஈரானில் மட்டுமே எத்தனை கொண்டு வந்துருந்து நீங்கள் கெஸ் பண்ணக்கூட முடியாத அளவுக்கு அது இன்க்ரீஸ் ஆயிருந்தது. எவ்வளோனா 4,747 கேசஸ் நடந்தது. அதே போல் 124 டெத்தும் ரெஜிஸ்டர் ஆயிருந்தது. ஸோ இது மட்டும் இல்லை, இத்தாலியை டோட்டல் லாக்டவுன் பண்ணிட்டாங்க. விச் மீன்ஸ் இப்போ நம்ம ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு தெரியுதா, நம்ம தமிழ்நாடு டோட்டலாக 144 போட்டு யாரும் வெளில வரக்கூடாது, யாரும் வெளியில் போகக்கூடாது, சின்ன சின்ன டிஸ்ட்ரிக்டிங் க்ளோஸ் பண்ணாங்களே, இந்த சுச்சுவேஷன் அப்போது இத்தாலிக்கு இருந்துச்சு. எப்போன்னு கேட்டிங்கன்னா February 29th. March 11th உலக அளவில் 18,000 கேசஸ் ரெஜிஸ்டர் ஆயிருந்தது. டெத் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஜாஸ்தியாக இருந்தது, விச் இஸ் 4,291 டெத்ஸ் ரிலீஸ் ஆச்சு. உலகமே ஷாக் ஆனாங்க. WHO 3rd முறையாக ஒரு மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் அ பேண்டமிக் சுச்சுவேஷன். இந்த கொரோனா வைரஸ் அவுட் பிரேக் அப்படிங்கிறது பேண்டமிக் சுச்சுவேஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு குளோபல் எமர்ஜென்சி. முதல் மீட்டிங்கில் என்ன சொன்னாங்க, இது குளோபல் எமர்ஜென்சி இல்லை அப்படின்னாங்க. பட் இதெல்லாம் நடந்து ஒரு 10-15 நாளில் அதே WHO வேர்ல்டு எமர்ஜென்சி, குளோபல் எமர்ஜென்சியான பேண்டமிக் சுச்சுவேஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு நம்ம கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருந்தது தான் இந்த கொரோனா வைரஸ் அவுட் பிரேக். இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் அனௌன்ஸ் பண்ண அடுத்த நாள் March 12th நம்ம எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான கனடாவோட பிரைம் மினிஸ்டர், உங்களுக்கே தெரியும் நம்ம இந்தியாவுக்குள்ள ஒருத்தரும் வந்திருந்தாங்க ஃபேமிலியோட, அந்த கனடா பிரைம் மினிஸ்டரோட ஒய்ஃப் சோஃபின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு பாசிட்டிவ்னு கண்டுபிடிச்சாங்க. எல்லா நாட்லேயும் எல்லா நேஷன் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, மால்ஸ் தியேட்டர்ஸ் எல்லா பப்ளிக் பிளேசஸும் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணாங்க. பார்டர் அத்தனையும் க்ளோஸ் பண்ணாங்க. யாரும் வெளியிலவோ உள்ளவோ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா பார்டர்ஸையும் க்ளோஸ் பண்ணாங்க. இது போக இந்த மேட்சஸ், ஸ்போர்ட்ஸ் மேசேஜ் மேட்சஸ், ஏதாவது NBA கால்ஃப் அதே போல் ஃபுட்பால் மேட்சஸ் எல்லாத்தையும் பேன் பண்ணாங்க, ஸ்டாப் பண்ணாங்க. டோட்டல் லாக்டவுன் March 19th. சைனா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறாங்க, என்ன அப்படின்னா, நோ நியூ கொரோனா கேசஸ் அப்படின்னு. இத்தந்த அவுட் பிரேக் ஸ்டார்ட் ஆன அந்த நாள் January 5th இந்த நாள் வரைக்கும் எடுத்ததில் இந்த March 19th அன்றைக்கி மட்டும் நோ நியூ கொரோனா கேசஸ் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி அந்த அனௌன்ஸ்மெண்ட் விடுறாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் விடுறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னா, அவ்வளோ ப்ரிகாஷன்ஸாக அவ்வளோ ப்ரைவேட்டாக கொண்டு போயிட்டாங்க இந்த அஃபெக்ட் ஆன பீப்புள்ஸை, புதுசாக யாரும் பரவ விடலை. அந்த March 19th ஒரு மீண்டெழுந்த நாள் சைனாக்கு. அதே நாளில் தான் இன்னொரு பெரிய பிரச்சனை வந்தது, என்ன அப்படின்னா, இத்தாலி சைனாவோட டெத் கவுண்ட்டை விட ஓவர் டேக் பண்ணாங்க. இது எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பரவுது அப்படிங்கிற மாதிரி உலகமே ஷாக் ஆகிட்டு இருந்த டைமில் தான் முதல் கேஸ் இந்தியாவுக்கு ரெஜிஸ்டர் ஆச்சு. இதோட ஃபர்ஸ்ட் வீக் கவுண்ட் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 4 இருந்தது. செகண்ட் வீக் தட் இஸ் 40. தேர்ட் வீக் அதாவது இப்போது 400 கவுண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருந்தது. இதை திரும்பியும் 4,000, 4,00,000 அப்படி நம்ம மாற்றுறதுக்கு முன்னாடியே நம்ம அலர்ட் ஆகிறது தான் நம்மளுடைய ஒரே ஒரு விஷயமாக இப்போ நம்ம எடுத்துக்கணும். இதை எப்படி அலர்ட் பண்ணலாம், எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னா, மித்த கண்ட்ரிஸ் பரவுனதுக்கப்புறம் பயங்கரமான அவுட் பிரேக்காக மாறினதுக்கப்புறம் செஞ்ச ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, பார்டர்ஸை க்ளோஸ் பண்ணுறது, ஹியூமன் கான்டாக்ட் கம்மி பண்ணுறது, வெளியில் நடமாடக்கூடாதுன்னு சொல்கிறது, பப்ளிக் பிளேஸ்க்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து மித்த கண்ட்ரிஸ் ரொம்ப நாள் கழித்து எடுத்துகிட்டு வந்த ப்ரிகாஷன்ஸ். அதை நம்ம இந்தியா, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் இவ்வளோ ப்ரிகாஷனாக இப்போவே அந்த ஆக்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. மேபி நமக்கெல்லாம் இதில் அவுட் பிரேக் தெரியாதனால என்னமோ தான் இவ்வளோ அசால்ட்டாகவும் இவ்வளோ மீம்ஸ் கண்டென்ட்டாகவும் மாறியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் இப்போது நம்ம வந்து வருமோன்னு காப்போங்குவாங்க, அது எப்பவுமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். தயவு செஞ்சு அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு இப்போலேருந்து நம்ம ஒன்றுமே செய்ய வேணாம். வீட்டுக்குள்ளே இருக்கிறதுங்கிறது அவ்வளோ கஷ்டமான விஷயம் கிடையவே கிடையாது. நம்ம நார்மலாக வீட்டுக்குள்ளே வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாலும் இந்த பரவுற அவுட் பிரேக் வந்து கண்ட்ரோல் ஆக முடியும். ஸோ அதனால் தயவு செஞ்சு இட்ஸ் எ ரெக்வெஸ்ட், ப்ளீஸ் ஸ்டே இன் ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ.